वेलकम बैक टू अवर चैनल जूवीस किचन अंड पैशन नाम इनके पाकपो और रसमलाई केक एपी पड़े फर्स्ट ना रसमलाई पड़ी केक पड़पर केक वो कप अर टी स्पून अल्विंग सोडा और टी स्पून अल्विंग पउडर से ना मव वो सलीटेटे मिक्स पड़ी तनिया वे वो नालू मुट ए नालू मुट ना वो बीट पड़ी के वैल नहीं बीट पड़े सुगर आड पड़ो पउडर सुगर अब कल कप्क पाल कल कप्क रीफाइंड ஆயில் அப்புறம் சாஃப்ரான் எசன்ஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். திருப்பி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு சாரி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் கடமம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுதான் இதோட நல்லா அந்த ரசமலாய் ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபியூ ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் லைட்டாக அதை ஆட் பண்ணிவிட்டு மாவையும் போட்டு நல்லா மாவு போடும்போது ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ரெண்டு ஹாஃப் கேஜி எனக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் திருப்பி நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஒரு கேஜி மாவை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டின் உங்களுக்கு எடுத்துட்டு அதில் வந்து போட்டுக்கிறேன் அது ஃபைவ் இன்ச் டின்னு. ஸோ ரெண்டு டின்லேயும் ஹாஃப் ஹாஃப் போட்டுக்கிறேன். ஸோ எப்பவுமே டின்னில் ஊற்றும் போது அதில் அரை பங்கு ஊற்றுங்க, அது முழுசாக வந்துடும். அது இப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக வேகும். திணற திணற ஊற்றுனீங்கன்னா அது வேகாது. ஸோ இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ். ஸோ நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐசிங் பண்ணலாம். அது ஆறுற டைமில் இந்த மாதிரி ரசமலாயில் இருக்க மில்கை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இது தான் நமக்கு அதில் சோக் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் பதிலாக இதை சோக் பண்ண போகிறோம். அப்புறமா நமக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் விப்பிங் க்ரீம் எடுத்து அதை அடித்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் க்ரஷ்டு இது குங்குமப்பூ அப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஃபுட் கலர்ஸ் அப்புறம் ஏலக்காய் எசன்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேக்கை வந்து மூணு பாகமாக பிரிச்சுக்க போகிறோம். இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் மூணு பாகமாக பிரிச்சுட்டு இப்போ நம்ம கேக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கு எனக்கு நான் நாளைக்கு தான் இன்னொரு கேக் ஆர்டர் அப்படின்னு நினச்சேன், ரசமலாய். ஆனால் பார்த்தேன்னா அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ரெண்டுமே ஒரே டைமில். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹாஃப் கேஜின்றக்கப்போ அதுக்கு மட்டும் நம்ம மெனக்கிடாமல் இன்னொரு ஹாஃப் கேஜின்னு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ரீமை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் வச்சுட்டு கேக் பேஸு மேலே வந்து ஒரு கேக் லேயரை வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளோட மில்க் இருக்கு இல்லையா அந்த ரசமலாய் மில்க் அதை ஊற்றி இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டி ரசமலாய்ஸ் அந்த நட்ஸ் அதையும் தூக்கி போட்டுடணும் பாருங்கள். அதே மாதிரி இந்த லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். மூணு லேயர் தான், ரெண்டு லேயரில் இந்த ஃபில்லிங் வைப்போம், லாஸ்ட் லேயரில் நம்ம மூடிடுவோம் அதே மாதிரி. ஸோ கொஞ்சம் இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களோட ரபடி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ரொம்ப இது சோக் ஆகாமல் அப்படியே நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வார்ம் மில்க் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த லூஸாக ஆகிடும், தண்ணியாக கொஞ்சம் ஆகிடும். அப்போ இது இழுக்கிறதுக்கு இந்த கேக் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரம் கோட் முடிச்சுக்கிறோம். இதில் நம்ம கலர் காம்பினேஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அதே மைல்டாகவே போட்டுக்க போகிறேன். ரெண்டாவது கேக்கையும் பண்ண போகிறேன் அதே மாதிரி தான், சேம். ஃபஸ்ட்டு நம்ம ரபடி போட்டுக்கிறோம், க்ரீம் போட்டுக்கிறோம், அது மேலே திருப்பியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் நட்ஸ் அண்ட் அந்த ரசமலாய்ஸ் போட்டுக்கோம். அது நம்ம வாயில் கடிக்கும் போது ஃபுல் ஹோல் கேக்கை சாப்பிடும்போது ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ரசமலாயை சாப்பிட்ற ஃபீல் இருக்கும், அது இருக்கணும். அதுக்காண்டி தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அதனால் இது நார்மல் கேக்கை விட ரொம்ப டேஸ்டாகவும் இந்த ரசமலாய் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு ஃபியூஷன் கேக், தேசி கேக்னு சொல்லலாம், இந்தியன் ஃபியூஷன் கேக். ஸோ ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த ரசமலாய் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, அதை மட்டும் பண்ணணும். அது பண்ணுறது இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ க்ரம் கோட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் லெமன் எல்லோ கலர் உருவாக்கிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் போடலாம் அப்படின்னு தோணுச்சு டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் மாதிரி போட்டுக்கிறேன் சுற்றி. ஸோ ரொம்ப நீட்டாக, ரொம்ப கொச கொசன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஒரு எலகண்ட்டான ஒரு லுக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்ருக்கேன். ஸோ போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரசமலாயை தூக்கி வைக்க போகிறோம். கீழே வந்து நான் வந்து பிஸ்டாச்சியோஸ் வந்து கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிஸ்டாச்சியோஸை எடுத்து இந்த கீழே நம்ம தூவ போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை தூவும்போது. ஸோ இன்னொரு கேக்குக்கு மேல் நோக்கி அந்த நம்ம இலையை வந்து இப்படி வரிசை வரிசையாக போட்டோம்ல, இதில் வந்து மேல் நோக்கி இந்த க்ரௌன் மாதிரி போட்டுக்கிறேன். சும்மா அதே க்ரீம் அதுக்கு வேஸ்ட் பண்ணணும், கலர் பூசிட்டோம்.
ஸோ எப்படியும் இது வந்து நான் எப்படியும் இந்த இதை கலர்ஸ் நம்ம அடுத்து இந்த இதே கலரே நமக்கு கேக் வந்தால் தான் வரும். அதனால் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் போடும்போது கொஞ்சமாக க்ரீம் எடுத்து போட்டுக்கோங்க, இல்லாட்டி அந்த க்ரீம் கீழே போட வேண்டிய நிலைமை தான் வரும். அதனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறமா இந்த ரசமலாய்கள் எல்லாம் மேலே எடுத்து வச்சுருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ ரசமலாய் வைக்கணும்னு உங்களுக்கே தெரியும், அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ரசமலாய்ன்றது லேஸ்பட்ட வேலை கிடையாதுங்க, ரொம்ப மெனக்கிட்டு நம்ம பண்ணுவோம். அதனால் இந்த கேக்கை நார்மல் கேக்கை விட நம்ம ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக, அதாவது அதுக்கேற்ற அந்த ரசமலாயோட நம்ம வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வச்சுட்டு அதுக்கு மேலே எத்தனை ரசமலாய்ஸ் வைக்கணும், ஏன்னா உள்ளையும் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம், அந்த ரப்படி ஊற்றியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப நிறையா கேட்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கூலம் மாதிரி போட்டுக்கோங்க, அந்த பிஸ்டாச்சியோஸ் பொடியை வச்சு. அப்போ வந்து லுக் வந்து ஒரு எலகண்ட்டாக சூப்பராக ஒரு அழகான லுக் கிடைக்கும், அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், லுக்கும் கிடச்சிரும். அவ்வளோதான், இந்த நம்ம ரசமலாய்களுக்கு மேலேயும் என்ன பண்ணணும்னா அந்த உங்களுக்கு பிஸ்டாச்சியோஸ் அந்த பொடியை வந்து தூவி விட்டுருங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ரசமலாய்ஸ் வைங்க. நீங்கள் பாதாம் கூட போட்டுக்கலாம், நம்ம உள்ளே பாதாம் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் பாதாம் போட நான் விரும்பலை. அதனால் மேலே வந்து பிஸ்டாச்சியோஸ், அப்புறம் கொஞ்சம் இது நானே ரெடி பண்ணது பன்னீர் ரோசஸ் வாங்கி, நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க, அதை காய வச்சுட்டு ஒரு நாள் வெயிலே நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது வந்து ரசமலாய் கேக்ஸ், ரோஸ் மில்க் கேக்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன், ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாகவும் அது ஒரு ஒரு விதமான உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதையும் கொஞ்சம் போட்டுட்டு அந்த ரசமாக உங்களுக்கு கொஞ்சமாக கோல்டன் பீட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் மேலே வந்து குட்டி குட்டி சாஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸையும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி அந்த கேக்கையும் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த கேக்கு. அந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கொடுத்துடலாம் அழகான கேக். இதோட வெயிட் செக் பண்ணிடலாம், இன்னொரு கேக் பாருங்கள். ஸோ இந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பை 1 kg கிட்டே வந்துருச்சு. நம்ம டேர் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நீங்களே பாருங்கள், 871 grams இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3/4 kg மேலேயே இருக்குது. ஸோ அப்படி தான் ஆகும், ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கோம், மேலே வந்து அவ்வளோ ரசமலாய் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரசமலாய் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜிவிஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல கேக் விலாகோட பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.